அனைவருக்கும் வணக்கம் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கம்பராமாயணம் இன்று நாம் கேட்க போகும் பகுதி திரு படலம் திருமாலின் அவதாரமான ராமபிரான் அவதாரம் செய்ததைக் கூறும் பகுதியாகும் இதில் தயரத மன்னன் மகப்பேரின்றி இருத்தலை வசித்த முனிவரிடம் கூறுதலும் வசிஷ்டர் தேவர்களுக்கு திருமால் அருளியதை சிந்தித்தலும் புதல்வரை அளிக்கும் வேள்வி செய்ய தயரதனுக்கு வசிஷ்டர் கூறுதலும் கலைக்கோட்டு முனிவரால் வேள்வி நடைபெறுதலும் தீயில் எழுந்த பூதம் பிண்டம் கொண்டு தருதலும் அப்பிண்டத்தை தயரதன் தேவியர் மூவருக்கும் பகிர்ந்தளித்தலும் அதன் காரணமாக தேவியர் கருவுறுதலும் ராமன் முதலிய நால்வரும் அவதரித்தலும் புதல்வர்களுள் வசிஷ்டர் பெயர் சூடுதலும் பிள்ளைகளின் வளர்ச்சியும் கல்வி பயிற்சியும் யாவரும் போற்ற ராமன் இனி விவரிக்கப்படுகின்றன அப்படி பெருமை பெற்ற தசரதனின் அரசவையில் பிரம்ம தேவதனைப் போல பரிசுத்தமான முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவரது பெயர்தான் வசிஷ்டர் ஒருநாள் தசரதர் அந்த பெரும் தவயோகியை பார்த்து முனிவருள் தலை சிறந்தவரே சூரிய வம்சத்தில் பிறந்த நான் என் முன்னோர்களைப் போலவே இவ்வுலகை எந்த குறையும் இல்லாமல் பாதுகாத்து வருகிறேன் முனிவர்கள் மற்றும் அந்தனர்களின் துயரை துடைத்தேன் ஆனால் எனக்கோ எனக்கு பின் இந்த ராஜ்யத்தை ஆள ஒரு வாரிசு இல்லையே என் காலத்துக்குப் பின் நான் செய்து வந்த தர்மங்களை என் ராஜ்ய பாரத்தை யார் ஏற்பார் இதை நினைக்கும்போது என் மனம் மிகவும் வருந்துகிறதே என்றார் தசரதரின் கவலை தோய்ந்த வார்த்தைகளை செவிமடுத்த அந்த தவயோகி பிரம்மதேவனது குமாரனும் சப்த ரிஷிகளுள் ஒருவருமான வசிஷ்டமா முனிவர் தசரதனின் குறையை தீர்ப்பதற்கு ஏற்றதொரு வழியை சிந்தித்தார் திருமால் முன்பு நல்லோரை கொல்லும் தொழிலுடைய இராவணன் முதலிய அரக்கரது உபத்திரவத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி வருத்தமடைந்த தேவர்களுக்கு அபயமளித்தது அச்சமயத்தில் அம்முனிவரின் நினைவுக்கு வந்தது அதாவது முன்பொரு சமயம் தசரத சக்கரவர்த்தியின் பிறப்பிற்கு முன் இராவணன் முதலிய அரக்கர்களின் கொடுமை மூன்று உலகத்திலும் அதிகரித்தது சாதுக்களும் முனிவர்களும் இரத்த சகதியில் மிதந்தனர் பூமியில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காமல் பார்த்து கொண்டனர் இராவணன் முதலிய அரக்கர்கள் அவர்களின் கொடுமை இந்திரலோகம் வரையில் அதிகரித்தது யாகத்தில் தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அபிர்வாகம் கிடைக்காததால் இந்திரன் முதலிய தேவர்கள் சோர்ந்து போயினர் ராவணன் அத்துடன் நிறுத்தவில்லை காணும் அழகிய பெண்களை எல்லாம் பத்தினியாக ஆக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டான் அப்போது தாய் கைகேசியின் தூண்டுதலாலும் அசுரகுரு சுக்கராச்சாரியாரின் வழிகாட்டுதலாலும் தேவ கன்னிகைகள் மீது கொண்ட ஆசையினாலும் ஸ்வர்க்கத்தை தாக்க ராவணன் சித்தம் கொண்டான் ஆனால் தனது சொர்க்கத்தின் முதல் படையெடுப்பு ராவணனுக்கு தோல்வியில்தான் முடிந்தது மேலும் அப்படையெடுப்பின் போது இந்திரனின் ஆக்ரோஷமான தாக்குதலால் இராவணனின் பாட்டனார் வீர வீரமரணமடைந்தார் மாலி சுனாலி போன்ற பெரும் அரக்கர்களும் பலத்த காயங்களுடன் திரும்பினர் ஒட்டுமொத்த அரக்கர் சேனையையும் அஷ்டதிக்பாலர்களான இந்திரன் உட்பட யமன் அக்னி வாயு வருணன் ஈசானன் குபேரன் நிறுதி ஆகியோர் துரத்தி அடித்தனர் அரக்கர் சேனை பிரடி மையத்தெறிக்க ஓடினார்கள் இதனால் முதல் யுத்தத்தில் இந்திரன் வெற்றியடைந்தான் இராவணன் படுதோல்வியுடன் திரும்பினாலும் இந்திரன் மீது கொண்ட வஞ்சத்தை மறக்கவில்லை அப்போது இந்திரனை பழிவாங்க எண்ணிய ராவணன் தனக்கு ஒரு குமாரனை வேண்டி அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடம் வழிமுறை கேட்டான் அவர் காட்டிய வழியில் நவக்கிரகங்களை முதலில் வென்றான் இராவணன் விஸ்ரவஸ் என்ற முனிவருக்கு மகனாக பிறந்தாலும் பிராமண வகுப்பில் தோன்றிய அரக்கன் என்பதாலும் அவன் அனைத்து சாஸ்திரங்களையும் அறிந்திருந்தான் அதன்படி ஜோதிஷ சாஸ்திரத்திலும் கைத்தேர்ந்தவனாக இருந்தான் நவக்கிரகங்களை போரில் வென்று அடக்கியதால் இப்போது அவனே அக்கிரகங்களின் சுவாமி என்று கொக்கரித்தான் அந்த கிரகங்களை தான் சொல்லும்படி நிற்க வைத்து எந்த ஜாதக கட்டத்தில் ஒரு மகன் பிறந்தால் அவன் உலகத்தை ஜெயிப்பானோ அந்த ஜாதக கட்டத்தில் ஒரு மகனை பிறப்பித்தான் இவ்வாறு ராவணனின் அசுர குழந்தை உருவாக ஆரம்பித்தது பூமி எங்கும் அவச தென்பட்டது மேகம் சிவந்தது கடல்கள் ஆர்ப்பரித்து கதறியது நாய்களும் ஓநாய்களும் நகருக்குள் வந்து ஊளையிட்டு அழத் தொடங்கியது பறவைகள் மிருகங்கள் என அனைத்து ஜீவ ஜந்துக்களும் சித்தம் கலங்கியவாறு வெறிபிடித்து ஓடியது புவி முழுதும் இரத்தவாடை அடித்தது இடிமுழக்கம் இந்திரலோகம் வரை சென்று இந்திரனை பயமுறுத்தியது அரக்கர்களை வெற்றி கொண்ட கழிப்பில் அப்போது ஆடல் பாடல்களில் இந்திரன் ஈடுபட்டு கொண்டிருந்தான் இந்திரன் சுதாரிப்பதற்குள் இராவணனின் அந்த பலசாலியான மகன் மேகங்கள் எழுப்பி அபாய இடிமுழக்கங்களுக்கு நடுவில் பிறந்தே விட்டான் அந்த அசுர குழந்தை பிறந்த பொழுது மேகங்கள் இடிமுழக்கத்தை கடுமையாக எழுப்பியதால் அக்குழந்தைக்கு இராவணன் மேகநாதன் என்று பெயரிட்டான் அசுர வளர்ச்சி என்பார்களே அதுபோல அக்குழந்தை பிறந்த சன நேரத்தில் வாலிப பருவத்தை அடைந்தது மேகநாதன் அசுரகுரு சுக்கராச்சாரியாரிடம் அனைத்து விதமான மாயக்கலைகளையும் கற்றான் அவரது அறிவுரைப்படி நிகும்பலாதேவியை வணங்கி வரங்கள் பல பெற்றான் சுருங்கச் சொன்னால் இந்திரனுடனான போருக்கு தன்னை கடுமையாக தயார் செய்து கொண்டான் இச்செய்தியை முனிவரின் புண்ணியத்தில் இந்திரன் கேட்டறிந்து கதிகலங்கி போனான் அவனுடன் மற்ற தேவர்களும் கலங்கினர் செய்வதறியாது திகைத்தனர் தங்களது இந்த மாபெரும் துன்பத்தை தீர்க்க வேண்டிய தேவகுரு பிரகஸ்பதியிடம் சென்றனர் அவரிடம் வேண்டி நின்றனர் வியாழ பகவான் பிரகஸ்பதி வழிகாட்ட ஈஸ்வரிடம் போய் நின்றார்கள் அவர்களது வேண்டுகோளைக் கேட்ட சிவபெருமான் தேவர்களிடம் பேசத் தொடங்கினார் என்னால் அந்த அரக்கர்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏனெனில் நான் அப்படிப்பட்ட வரத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டேன் முன்பு ஒரு சமயம் இராவணன் தன் மீது கொண்ட கர்வத்தால் நான் இருக்கும் இமயமலையை பயர்க்க முயற்சி செய்தான் அவனது கர்வத்தை பொடியாக்க நான் எனது கட்டை விரல் கொண்டு இமயத்தை அழுத்தினேன் அப்போது இராவணன் இமயமலைகளுக்குள் இடையே மாட்டிக்கொண்டான் அகந்தை தெளிந்த அவன் சிவதாண்டவம் பாடி என்னை மகிழ்வித்தான் அதற்கு பரிசாக அவன் கேட்டபடி சந்திரகார அஸ்திரத்தையும் பல திவ்ய அஸ்திரங்களையும் அவனுக்கு அளித்து விட்டேன் அத்துடன் ராவணனுக்கு இன்னும் பல ஆண்டுகள் சிரஞ்சீவியாக வாழும் வரத்தையும் கொடுத்து விட்டேன் ஆனாலும் பிரம்மதேவனிடம் சென்று முறையிடுங்கள் என்று அவர்களுக்கு பதில் சொன்னார் தேவர்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் பிரம்மனை காண சென்றனர் மகாமேருமலையின் நடு உச்சி சிகரத்தில் உள்ள மனோவதியில் பிரம்மதேவன் வீற்றிருந்தார் அங்கு சென்ற தேவர்கள் பிரம்மதேவரிடம் அரக்கர்களால் தங்களுக்கு ஏற்படும் துன்பத்தை விளக்கி கூறினர் பிரம்மனோ காக்கும் கடவுளான திருமாலை சென்று காணுமாறு அறிவுறுத்தினார் பிரம்மனின் அறிவுரைப்படி திருமாலை தேவர்கள் மனதில் எண்ணி துதித்தனர் அவர்களுடன் பிரம்மனும் துதி செய்தார் அவர்கள் ஜானித்த மாத்திரத்தில் திருமால் அவர்களுக்கு முன்னால் தாய் மகாலட்சுமியுடன் தனக்கே உரிய கருட வாகனத்தில் கம்பீரமாக தோன்றினார் துதித்த மாத்திரத்தில் காட்சி தந்த பெருமாளை எண்ணி தேவர்கள் மகிழ்ச்சியடைந்து தங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துவிடும் என்று நம்பினர் தேவர்கள் அந்த ஆபத் பாண்டவனை வணங்கிய பின்னர் உலகை காக்கும் அந்த பரந்தாமனிடம் தங்கள் பிரச்சனையை கூறத் தொடங்கினர் அவர்களது பிரச்சனையை அன்புடன் கேட்ட நாராயணன் அவர்களிடம் கவலைப்பட வேண்டாம் நான் ராவணனையும் அவனது பரிவாரத்தையும் அழிக்க விரைவிலேயே ராமாவதாரத்தை எடுக்கப் போகிறேன் தேவசேனைகள் அனைத்தும் எனக்கு உதவி செய்யும் பொருத்து குரங்குகளாக காடுகளிலும் மலைகளிலும் சோலைகளிலும் கூட்டங்களாக போய் பிறப்பீர்களாக நமது சங்கு சக்கரங்களும் ஆதிசேஷனும் எனக்கு தம்பிகளாய் பிறக்க மறுபுறம் லக்ஷ்மி சீதையாய் ஜனக மகாராஜாவுக்கு மகளாக அவதரிக்க நான் அயோத்தியில் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திரனாய் பிறந்து கொடுஞ்செயல் புரியும் அரக்கர்களை என்னுடைய அம்பால் ஒழிப்பேன் இது எனது வாக்குறுதி என்றார் இதனை கேட்ட தேவர்கள் திருமாலினால் இந்த முறையும் நாம் காக்கப்பட்டோம் என்று அகமகிழ்ந்தனர் அவர்களின் மகிழ்ச்சியான முகத்தைக் கண்ட பின்னே திருமால் கருடன் மீது ஏறி தனது இருப்பிடத்தை அடைந்தார் பின்பு பிரம்மன் தேவர்களை நோக்கி கரடிகளிற் சிறந்த ஜாம்பவான் திருமால் மானிடராக பிறக்கும் பொழுது அவருக்கு உதவி செய்யும் பொருட்டு பிறக்க உள்ளான் அவன் என்னுடைய அம்சமானவன் தேவர்களே இனியும் நீங்கள் தாமதிக்க வேண்டாம் உடனே சென்று நீங்கள் அனைவரும் திருமால் கூறியபடி வானரூபத்தை உங்கள் பரிவாரங்களுடன் அடையுங்கள் என்றார் பிரம்மன் அவ்வாறு கூறி முடித்ததும் இந்திரன் பகைவர்க்கு இடிபோல விளங்கும்படி வாலியும் அவன் மகனான அங்கதனும் எனது அம்சமாவார்கள் என்றான் அதனைத் தொடர்ந்து சூரியதேவன் அந்த வாலிக்கு தம்பியாகிய சுக்ரீவன் எனது அம்சமாவான் என்று கூற அக்னி தேவனும் நீலன் என்னும் வானரன் எனது அம்சமாவான் என்று சொன்னான் வாயுதேவன் உடனே எனது மகனே வானர தோன்றும் அனுமானாவான் என்றார் இவ்வாறு தேவர்கள் ஒன்றிணைந்து பூமியில் அதி அற்புதமான ஒரு நாடகத்தை நடத்த சித்தம் கொண்டு அதற்கான வேலையை துவங்க மீண்டும் சுவர்க்கம் புறப்பட்டனர் சுவர்க்கத்துக்கு சென்ற இந்திரனுக்கு அதிர்ச்சி காத்தியிருந்தது அவன் பயந்தபடியே இராவணனின் சேனை சுவர்க்கத்தை மேகநாதன் தலைமையில் முற்றுகையிட்டு இருந்தன மும்மூர்த்திகளிடம் மட்டுமே சரணம் அடைந்து பழகிய இந்திரன் மேகநாதனை திறம்பட எதிர்த்தான் ஆரம்பத்தில் அப்போரின் சூழல் என்னமோ இந்திரனுக்கு சாதகமாகத்தான் இருந்தது ஆனால் பிற்பகுதியில் மேகநாதன் காட்டிய மாய வித்தைகளால் இந்திரன் நிலைகுலைந்து போனான் இறுதியில் மேகநாதன் எய்த நாகாஸ்திரம் இந்திரனை சிறைபிடித்தது அத்துடன் தேவர்கள் பலரை படை சிறைபிடித்து அதில் ராவணனின் விருப்பப்படி தேவகன்னிகைகளும் அடக்கம் கைது செய்யப்பட்ட அனைத்து தேவர்களையும் இந்திரன் உட்பட மேகநாதன் இலங்கைக்கு கொண்டு சென்றான் லங்காதிபதி இலங்கையின் அதிபதியான ராவணன் முன் நிறுத்தி தந்தையே இதோ உங்கள் ஜென்மாந்திர பகைவர்கள் இப்போது நம் போர்க்கைதிகள் என்றான் ராவணன் மேகநாதனை பெருமையுடன் பார்த்தான் அடுத்த கணம் இந்திரனை துன்புறுத்த விளைந்தான் அந்நேரத்தில் ஒரு குரல் ராவணனை நோக்கி நில்மகனே என்றது ராவணன் திரும்பி பார்த்தான் அன்னப்பறவையின் மீது பிரஜாபதி பிரம்மா விற்று இருந்தார் என்ன இருந்தாலும் அவர் ராவணனுக்கு வரங்களை அள்ளி வழங்கியவர் பத்து தலைகளை அவனுக்கு வரமாக கொடுத்தவர் அவர் ராவணனை பார்த்து இது உனக்கு அழகல்ல மகனே எப்போது உன் மகன் இந்திரனை சிறைபிடித்தானோ அப்போதே நீ வென்றவனாகிவிட்டாய் அதுபோல மேகநாதன் இந்திரனையே போரில் வென்றதால் இன்று முதல் அவனை இந்திரஜித் என்று அழைப்பார்கள் இத்துடன் நிறுத்திவிடு மகனே என்றார் மேலும் இராவணனுக்கு பல அறிவுரைகள் கூறினார் அதன் காரணமாக இந்திரன் உட்பட்ட மற்ற தேவர்களை எச்சரித்து விடுவித்தான் இராவணன் தேவர்களும் பிரம்மனுக்கு நன்றி கூறி பகவான் விஷ்ணுவின் சொல்படி இராவணனை அழிக்க தங்கள் தங்கள் ரூபங்களை பூமியில் சிருஷ்டித்து உருவாக்கிக் கொண்டனர் மேற்கண்ட நிகழ்ச்சிகளையெல்லாம் மனதில் எண்ணிய முக்காலமும் அறிந்த வசிஷ்ட மாமுனிவர் தேவர்களின் குறைதீர தசரதர் குறைதீர வேண்டும் என்று தீர்மானித்தார் யாகம் செய்வதால் திருமால் திரவதரிப்பார் என்று உறுதி கொண்டார் ஆகவே தசரதரை நோக்கி மன்னவா தாங்கள் வேள்வி ஒன்று செய்து முடித்தால் தங்கள் மனக்குறை நீங்க புத்தரின் பிறப்பான் என்றார் முனிவர் கூறிய மார்க்கத்தை கேட்டு தேன் துளியைக் கண்ட தேனி போல உள்ளம் புரித்து போனார் தசரத மகா சக்கரவர்த்தி மறுமொழியாக குலகுரு வசிஷ்டரிடம் யாகத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அதனை தாங்கள் எனக்கு கூடி அருள வேண்டும் என்று பணிவுடன் கூறினார் வசிஷ்ட முனிவர் உடனேயே தசரதனுக்கு யாகத்தை பற்றி கூறத் தொடங்கினார் ராஜரே சூரியகுல விளக்கே ரிஷிய சிங்க முனிவர் என்ற மாமுனிவர் உனது ஆரியிர் நண்பனான ரோமபாத மன்னன் தற்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும் அங்கதேசத்தில் உள்ளார் உன் குறை நீங்க அவரை அழைத்து அந்த மாமுனிவரின் முனிவரின் தலைமையில் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்து அதன் பின் நடப்பது அந்த நாராயணன் செயல் என்றார் அப்போது தசரத சக்கரவர்த்தி ருஷியசிருங்க முனிவரின் சிறப்புகளை பற்றி வசிஷ்டரிடம் கேட்க நினைத்த போது தசரதனின் முகக்கூறீடுகளைக் கண்டு மாமுனிவர் வசிஷ்டரே தானாக முன்வந்து ரிஷியசுங்கரின் வாழ்க்கையை பற்றி தசரதிடம் எடுத்து தொடங்கினார் ரோமபாத மன்னன் ஆண்டு வந்த அழகிய அங்க தேசத்தில் வெகுகாலமாக மழை பெய்யவில்லை அதனால் அங்கே வறுமை மிகுந்து காணப்பட்டது மன்னன் ரிஷி அழைத்து மழை பெய்வதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டான் அவர்கள் ரிஷிய முனிவர் இந்நாட்டிற்கு வந்தால் மழை பெய்யும் என்றார்கள் அது கேட்டு அரசன் பூலோகத்து மனிதர்களையெல்லாம் மிருகங்களாய்க் கருதும் அந்த பெரும் தவக் கொழுந்தான ரஷ்ய சங்க முனிவரை இந்த அங்கதேசத்திற்குள் எப்படி அழைத்து வருவது என்று சிந்தித்தான் தனது மனக்கருத்தை தேசத்தில் உள்ள அனைவருக்கும் தெரிவிக்கச் செய்தான் ஒளிபொருந்திய நெற்றியையும் கருத்து நீண்ட கன்னங்களையும் சிவந்த அதரத்தோடு கூடிய வாயையும் முத்து போன்ற பற்களையும் இரட்டையாக உள்ள தனங்களையும் கொண்ட விலை மகளிர் சிலர் அதனை அறிந்தார்கள் உடனே மன்னன் ரோமபாதனிடம் சென்று நாங்கள் போய் அந்த சங்க முனிவரை இந்த நகரத்துக்கு அழைத்து கொண்டு போ வருகிறோம் என்று வாக்களித்து வணங்கி நின்றார்கள் இதனை கேட்ட மாத்திரத்தில் மகிழ்ந்த மன்னன் அவர்களுக்கு நகைகள் சேலைகள் செல்வம் ஆகியவற்றை கொடுத்து பின்பு அவர்களை ரிஷியசங்கரை அழைத்து வருமாறு விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் ஆபரணங்களை அணிந்த குளிர்ந்த இளம் சந்திரனை இகழ்ந்த நெற்றியையும் பருத்த மூங்கில் போன்ற தோள்களையும் வாடிய இடையையும் பருத்த தனங்களையும் கருத்த கூந்தலையும் உள்ள பார்வையையும் கொண்ட அவ்விளைமகளிர் மகளிர் பல யோசனை தூர வழியை கடந்து சென்றார்கள் வெகு தூரம் பிரயாணம் செய்ததால் மிகவும் கலைத்து போனார்கள் சங்கரின் ஆசிரமத்தை அடைவதற்கு ஒரு யோசனை தூரம் இருக்கும் இடத்தில் முனிபத்தினிகள் வேடம் தரித்து ஒரு பர்ணசாலை அமைத்து கொண்டு அதில் தங்கினார்கள் நேரம் பார்த்து கொண்டு இருந்த அவ்வளைமகளிர் அந்த முனிவரின் தந்தையாகிய விபகண்ட முனிவர் இல்லாத சமயம் பார்த்து சங்கரை அணுகினார்கள் அதுவரையில் பெண்களையே பார்க்காத அம்முனிவரான சங்கர் இவர்களும் நம்மைப் போலவே உலகத்தாரை மிருகமன கருதும் முனிவர்கள் என்று நினைத்தார் அவர்களுக்கு தக்க மரியாதையுடன் ஆசனங்கள் கொடுத்து அமரச் செய்து அவர்களுடன் இனிய மொழியில் உரையாடினார் முனிவருடன் பேசிக்கொண்டு இருந்த அந்த விலைமகளிருக்கு நேரம் போனதே தெரியவில்லை பின் அதை உணர்ந்த அவர்கள் அந்த முனிவரை வணங்கிவிட்டு விடைபெற்றுக்கொண்டு பெற்று தங்களுடைய ஆசிரமத்திற்கு விரைந்தனர் இவ்வாறு சில தினங்கள் கழிந்த பின்பு தங்களிடம் ருஷிசங்கருக்கு விசுவாசம் மிகும் பொருட்டு அவ்வேசியர்கள் பலவகை சுவை மிகுந்த கனிகளை கொண்டு வந்து கொடுத்து அவரது அன்பையும் விசுவாசத்தையும் ஒருங்கே பெற்றார்கள் நாட்கள் கழிந்தன அவர்களை விலைமகளிர் என்று அறியாத ரிஷியசுங்கர் எப்போது அந்த தவயோகிகள் வருவார்கள் என்று அவரே அனுதினமும் எதிர்பார்த்து காத்து கிடக்கும்படி செய்துவிட்டனர் அந்த விலைமகளிர் முனிவர் எதிர்பார்த்தபடி அவருடைய ஆசிரமத்துக்கு மீண்டும் ஒரு முறை வந்த அந்த விலைமகளிர் அவரது உபசாரத்தை ஏற்ற பின் அவரிடம் பேசத் தொடங்கினர் குற்றமற்ற சிறந்த தவத்தை கொண்ட தவசீலரே நாங்கள் உங்கள் ஆசிரமத்துக்கு வருவது போலவே தேவதீரும் எங்கள் ஆசிரமத்துக்கு எழுந்துருதல் வேண்டும் என்று சொல்லி அம்முனிவரிடம் வேண்டுகோள் விடுத்து சென்றனர் முனிவரும் அதற்கு சம்மதித்தார் நாங்கள் வந்த காரியம் நிறைவேறப் போவதை நினைத்த அந்த விலைமகளிர் மனதிற்குள் மகிழ்ந்தாலும் அதனை கொள்ளாமல் இருந்தனர் ரிஷியசங்கரும் அவர்களை தொடர்ந்து சென்றார் பாவம் அவருக்கு அவர்களது திட்டம் தெரியாது தங்களை தொடர்ந்து வந்த அந்த முனிவரிடம் இதோ இதோ இருக்கிறது எங்கள் ஆசிரமம் என்று கூறியபடியே முனிவரை அங்கதேசம் வரை அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள் அந்த தவமுனிவர் அங்கதேசத்தின் எல்லைகளை மிதித்த மாத்திரத்தில் மேகங்கள் இருண்டன வெள்ளமென மழை பெருக்கெடுத்து பூமியின் தாகத்தை போக்கின தடாகங்கள் நிரம்பின ஆறுகளும் பொய்கைகளும் நிறைந்தன மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரத்தில் நிலைத்தனர் இதனையெல்லாம் கண்ட அந்நாட்டு அரசன் ரோமபாதன் ருஷியசுங்க முனிவர் நகருக்குள் வந்துவிட்டார் என்பதை அனுமானத்தால் உணர்ந்து கொண்டான் உடனே தனது பரிவாரங்களுடன் சிறந்த முனிவர்களை அழைத்து கொண்டு ரிஷியசங்கரை வரவேற்க கிளம்பினான் தன் நாட்டின் எல்லையை கடந்து வந்து கொண்டு இருந்த தவயோகிகள் தபயோகிகள் போல விடம் வந்த வேசியர்கள் மத்தியில் கண்டான் கண்ட மாத்திரத்தில் அந்த மகா முனிவரை அன்புடன் வேதங்கள் முழங்க வரவேற்றான் பெண்களே என்னுடைய துன்பத்தை இம்முனிவர் பெருமானை அழைத்து வந்து தீர்த்திவிட்டீர்கள் என்று சந்தோஷத்தில் கழித்தான் ரோமபாதன் அந்த விலைமகளிருக்கும் நன்றி சொல்லி பொன்னையும் பொருளையும் அவர்களுக்கு போதும் போதும் என்று அள்ளி கொடுத்தான் மன்னன் தம்மிடம் வந்ததின் காரணத்தை அறிந்த ஸ்வீசிங்க முனிவர் தாம் வஞ்சனையால் இங்கு அழைத்து வரப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்தார் தம்மை பர்ணசாலைக்கு அழைத்து கொண்டு போவதாக சொல்லி மாதர் வஞ்சித்ததை அறிந்தார் அந்த கணத்தில் கோபத்தின் உச்சிக்கே போனார் அந்த முனிவர் அந்த முனிவரின் கோபத்தைக் கண்டு அஞ்சிய ரோமபாத மன்னன் அவரது கால்களில் அப்படியே விழுந்து வணங்கினான் தான் முனிவரை அழைத்து வந்த காரணத்தை விவரித்தான் அவருக்கு புரிய வைத்தான் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க செய்த தவறுக்கு மன்னிப்பு வேண்டி அவருக்கு முன்னால் கைகூப்பி நின்றான் அழைத்து வந்த முறை தவறாக இருந்தாலும் அழைத்து வந்த நோக்கம் தவறில்லை என்பதை ருஷிய சங்க முனிவரும் இப்போது புரிந்து கொண்டு கோபம் தணிந்தார் பிறகு அரசனின் வேண்டுதலுக்கு இணங்கி அவரது அரண்மனைக்கு ரதத்தில் ஏறி விருந்தினராகச் சென்றார் முனிவரின் வருகையை அறிந்த மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளை பூப்பந்தல்கள் மாவிழை தோரணங்கள் என கட்டி அலங்கரித்தனர் அம்முனிவரை அரசன் அரண்மனையில் உள்ள ஒரு மாளிகையில் செம்போர் சிங்காசனத்தில் மீது அமரச் செய்து உபசரித்தான் மனதிற்குள் இப்படிப்பட்ட மாமுனிவர் தனது நாட்டிலேயே இருந்துவிட்டால் பஞ்சத்தின் நிழல் கூட தனது நாட்டை அணுகாதல்லவா இவரை நமது நாட்டிலேயே இருக்கச் செய்ய வேண்டுமே என்று யோசித்து கொண்டே அம்முனிவரை அழகிய வார்த்தைகளாலும் உபசாரத்தாலும் நொடிக்கு நொடி மகிழ்வித்து கொண்டே இருந்தான் ரோமபாத மன்னனுக்கு மனதில் தோன்றிய யோசனைப்படியே தன் மகள் சாந்தாயை முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க அம்முனிவருக்கு திருமணம் செய்து கொடுத்தான் இவ்வாறு அம்முனிவரை வேறு எங்கும் செல்லவிடாமல் அவ்விடத்திலேயே தங்கி வாழும்படி செய்து வருகிறார் என்று வசிஷ்டர் தசரதிடம் ரிஷியசுங்கரின் கதை மற்றும் அவரது சிறப்புகள் பற்றி கூறி முடித்தார் மேலும் வசிஷ்டர் தொடர்ந்தார் தசரத சக்கரவர்த்தியே இத்தகைய பெருமையுடைய முனிவரால் நீ செய்யும் புத்திர யாகம் நிச்சயம் வெற்றி பெறும் என்று கூறி முடித்தார் இதனை கேட்ட தசரதன் இப்பொழுதே நான் போய் அந்த முனிவரை அழைத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அமைச்சர்கள் வணங்கி நிற்க மற்ற அரசர்கள் போற்ற தனக்கே உரிய கம்பீரத்துடன் தனது பெரிய ரதத்தின் மீது ஏறி அமர்ந்தார் தேர் விரைந்து அங்கதேசத்தை அடைந்தது அயோத்தியின் அரசர் முன்பு தேவாசுர யுத்தத்தில் தேவர்கள் பக்கம் நின்று தீரத்துடன் போர் புரிந்த தசரத மகா சக்கரவர்த்தி தனது தேசமான அங்கதேசத்திற்கு வருகிறார் என்ற செய்தி கிடைத்த மாத்திரத்தில் அங்க அரசன் ரோமபாத மன்னன் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தான் அது மட்டுமல்ல வயதில் விட முதிர்ந்த அனுபவமிக்க அந்த தசரத சக்கரவர்த்தியை தானே சென்று வரவேற்க வேண்டும் என்று நினைத்தான் அப்படியே தனது தேரில் ஏறி அந்த மகா சக்கரவர்த்தியான தசரதரை மிக்க மரியாதையுடன் சந்தித்து தனது அரண்மனைக்கு அழைத்து வந்தான் அங்கரசன் தசரத சக்கரவர்த்தியை விருந்து உபசாரம் ஆடல் பாடல்கள் என மகிழ்வித்தான் அங்க அரசன் அயோத்தியின் அரசனான தசரதர் சற்று ஓய்வெடுத்த பின்னர் அவர் அங்கதேசம் வந்த விவரத்தை ரோமபாதனிடம் தெரிவிக்க தொடங்கினார் உயிர் நண்பரே நான் ஒரு யாகம் புரிய விரும்புகிறேன் உங்கள் அரண்மனையில் தங்கியிருக்கும் ரிஷிய சிருங்க முனிவர் தான் அதனை ஏற்று நடத்தி தர வேண்டும் என்று ரோமபாதனிடம் கூறினார் சமூகம் கடைத்தேற எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்ய தயங்காத ரோமபாதன் தசரதனின் வேண்டுகோளை ஏற்றான் தசரதனிடம் நிச்சயம் நான் ரிஷி அனுப்பி வைப்பேன் என்று வாக்களித்து மரியாதையுடன் அவரை வழ வைத்தான் பிற்பாடு தசரதர் சென்றதும் ரோமபாதன் ரிஷிசிருங்க முனிவரிடம் சென்று முனிவரை வணங்கிவிட்டு முனிவர் பெருமானே தாங்கள் எனக்கு ஒரு வரம் தொந்தரல வேண்டும் என்று வேண்டி நின்றான் மன்னவா நீர் விரும்பும் வரம்தான் என்னவோ என்று அன்புடன் கேட்டார் முனிவர் நிதி தவறாத அயோத்தி அரசர் தசரதனின் வேண்டுகோளை அந்த முனிவரிடம் எடுத்து கூறினான் அங்க மன்னன் ரோமபாதனின் வேண்டுதலை கேட்ட முனிவர் நடப்பது அனைத்தும் திருமாலின் விருப்பப்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் அங்க அரசனின் வேண்டுகோளை ஏற்று தனது மனைவியான சாந்தையுடன் அயோத்தி செல்ல சம்மதித்தார் அவருக்கென சகல வசதிகளுடன் ரதம் தயாரானது லக்ஷ்மி போன்ற தனது மனைவி சாந்தையுடன் ருஷியசுங்கர் கேரில் ஏறி அமர மற்றும் சில முனிவர்கள் அவரை பின்தொடர அங்கதேசம் வழியனுப்ப அயோத்தி தேசத்தை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார் ருஷியசருங்கர் சிருங்க முனிவர் தமது நகர் நோக்கி வரும் செய்தியை தூதர்களின் மூலம் அறிந்த தசரதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் உடனே முனிவரை எதிர் சென்று வரவேற்க தேரில் ஏறி புறப்பட்டார் முனிவரை கண்ட தசரத மன்னர் அவரையும் அவரை பின்தொடர்ந்து வந்த மற்ற முனிவர்களையும் வணங்கி வரவேற்றார் தசரதரை வாழ்த்திய சிருங்க முனிவர் அவரது அழைப்பை ஏற்று அயோத்தியின் அரண்மனைக்குள் சென்றார் அந்நேரத்தில் பெண்கள் வாழ்த்து பாடல்கள் பாடினர் சங்குகள் முழங்கின கோயில்களில் மணிகள் ஓசையிட்டன அயோத்தி நந்தவனத்தில் மலராத முற்றுக்கள் கூட மலர்ந்தது அதில் வண்டுகள் மொய்க்கத் தொடங்கின அயோத்தி ராஜ்யத்தின் பசுமடத்தில் பசுமாடுகள் சில கன்றியின்றன மொத்தத்தில் அந்நகரமே சுப சகுனங்களால் சூழப்பட்டது குலகுரு வசிஷ்டர் வரவேற்க ரிஷிய சுருங்க முனிவர் ராஜசபையை நோக்கி விரைந்தார் பிற்பாடு தசரத சக்கரவர்த்தியின் வேண்டுதலுக்கு இணங்க ரத்தினத்தால் இழைத்து ஆசனத்தில் அமர்ந்தார் பின்னர் தசரதர் தனது வேண்டுகோளை சொல்ல தொடங்கினார் முனிவர்களில் தலை சிறந்தவரே உமது கருணையால் எனது தொன்று தொட்டு வரும் அம்சமானது இனியும் தொடர்ச்சி பெற்று அரசாட்சி நிலைபெற உண்மை வேண்டுகிறேன் ஐயனே என்றார் சில வார்த்தைகள் வெல்லும் சில வார்த்தைகள் கொள்ளும் என்பார்களே அதுபோல தசரத சக்கரவர்த்தியின் பணிவான அந்த வார்த்தைகளை கேட்ட ரிஷியசிங்க முனிவர் மனம் இலகினார் மறுமொழியாக தசரதரிடம் சூரிய குலத்தில் தோன்றிய ரத்தினமே நீர் வசிஷ்டர் போன்ற மகா முனிவரையே புரோகிதராகப் பெற்றவர் குற்றமற்ற செய்திகளைக் கொண்ட உமக்கு நடப்பது அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் உமது நல் நோக்கத்தை நான் நன்கு அறிவேன் நீர் வருத்தப்படாதீர் இந்த பூலோகத்தை மட்டுமல்ல பதினான்கு உலகத்தையும் காப்பதற்குரிய மிக்க வல்லமையுடைய குமாரர்களை நீர் விரைவில் பெறுவீர் அதற்கு நீர் உடனே ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்துவீராக என்றார் ருஷிய முனிவர் உதிர்த்த வார்த்தைகளை கேட்ட தசரத சக்கரவர்த்தி உடனே யாகத்திற்கு உரிய ஏற்பாடுகளை செய்தார் யாகத்திற்கு வேண்டிய பொருட்கள் அனைத்தும் ஏவலர்கள் மூலமாக விரைவாக கொண்டு வரப்பட்டது ருஷியசுருங்க முனிவர் குறித்து கொடுத்த அந்த நல்லாளில் சக்கரவர்த்தி தசரதர் சரையு நதியில் நீராடி யாகசாலையை அடைந்தார் தசரதர் அவருடைய நான்கு மனைவிகள் மற்றும் பரிவாரங்கள் கூடியிருக்க கூடவே வசிஷ்டர் உட்பட மற்ற முனிவர்கள் சூழ ருஷியசருங்க முனிவர் தன் தலைமையில் புத்திர காமேஷ்டி யாகத்தை முறைப்படி நடத்தினார் சுமார் ஒரு வருட காலம் அந்த யாகம் தொடர்ந்தது அதுவரையில் வேள்வித்தி அணையாமல் ஏவலர்களும் முனிவர்களும் பாதுகாத்து வந்தனர் அந்த வேள்வியும் வெற்றியடையும் சமயம் வந்தது அச்சமயத்தில் வேள்வி குண்டத்தில் இருந்து பொன் தட்டை ஏந்திக்கொண்டு ஒரு பூதம் வெளியே வந்தது அப்படி வந்த பூதம் தான் கொண்டு வந்த அமுதத்தட்டினை பூமியிலேயே வைத்துவிட்டு மீண்டும் அக்னியில் குதித்து மறைந்தது ருஷிய முனிவர் அந்த சுதையை எடுத்து தசரரிடம் கொடுத்து பட்ட மகேஷியருக்கு முறைப்படி தருமாறு கூறினார் முறைப்படி அவ்வமுதத்தை அளிக்குமாறு முனிவர் கட்டளையிட்டதால் தசரதர் மூத்தவரான கௌசலைக்கு ஒரு பாகத்தை முதலில் கொடுத்தார் தசரதர் கைகேயிக்கும் அந்த சுதையில் கையில் மிச்சமாக உள்ளதில் பாதியை அளித்தார் சக்கரவர்த்தி முனிவருக்கும் போலவே சுவித்திரைக்கும் அவ்வமுதத்தை அளித்தார் மேலும் பகுத்து கொடுத்தபோது தட்டில் சிந்து கிடந்த மீதி சுதையையும் அவளுக்கே அளித்தார் இவ்வாறாக வேள்வி நல்லபடியாக முடிந்தது யாகசாலையை விட்டு புறப்பட்டு நேரடியாக சபாமண்டபத்தை அடைந்த தசரதர் அனைத்து முனிவர்கள் மற்றும் அந்தனர்களுக்கும் தச்சனைகளை அளவில்லாமல் அள்ளி கொடுத்தார் வந்தவர்கள் அனைவரது மனமும் அதனால் நெகிழ்ந்து போனது பின்னர் அனைவருக்கும் விடை கொடுத்து அனுப்பினார் தசரதர் பின்பு சரையு நதியில் நீராடிவிட்டு திரும்பியவர் தனது குலகுருவான வசிஷ்டரை வணங்கி நின்றார் வசிஷ்டரின் அறிவுரைப்படி ரிசியசிருங்க முனிவரின் கால்களில் விழுந்து வணங்கினார் தசரத சக்கரவர்த்தியை வாழ்க்கைய ரசியசுருங்க முனிவர் மன்னரிடம் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு தம்முடன் வந்த முனிவர்களுடன் தேரின் மீது ஏறி ரோமபாத மன்னரின் அங்கதேசத்தை நோக்கி புறப்பட்டார் காலங்கள் மெல்ல நகர்ந்தன தசரத சக்கரவர்த்திகளின் மூன்று தேவிமார்களும் அந்த சுதையை உண்டதன் காரணமாக கருவுற்றார்கள் அயோத்தி நகரமே மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது தசரதர் மனம் மகிழ்ந்தார் எங்கும் மங்கள வாக்கியங்கள் இசைத்தபடியே இருந்தன ஏற்ற பருவம் வந்தது கௌசல்யாதேவி புனர்பூச நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் திருமாலின் அம்சமான ராமபிரானை புதல்வனாக பெற்றார் தேவர்கள் வாழ்த்து கூற வானுலகில் இருந்து வண்ணமலர்கள் புழிந்தன கைகேயி பூச நட்சத்திரத்தில் மீன லக்னத்தில் சுதர்ஷன சக்கரத்தின் அம்சமான பரதனை புதல்வனாக பெற்றார் சுமித்ரா தேவி ஆயிலி நட்சத்திரத்தில் கடக லக்னத்தில் ஆதிசேஷனன் அம்சமான லக்ஷ்மணனை புதல்வனாகவும் மகநட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பாஞ்சனநியம் என்னும் சங்கத்தின் அம்சமான சத்ருகன் என்ற புதல்வனையும் பெற்றெடுத்தார் தேவர்கள் யக்ஷர்கள் கிணறர்கள் என வானுலகில் அனைவரும் அநேக வாத்தியங்கள் ஒழிக்க ஸ்ரீராமர் அவதரித்து விட்டார் இனி நமக்கு விடுதலைதான் அரக்கர்கள் ஒழிந்தார்கள் என ஆடிப்பாடி கொண்டாடினர் மறுபுறம் அயோத்தியில் தேவிமார்களின் தோழியர்கள் தசரதரிடம் சென்று அவருக்கு புதல்வர் பிறந்த செய்தியை தெரிவித்தனர் உடனே தசரதர் செய்தியை கொண்டு அந்த தோழிகளுக்கு பொன்னையும் பொருளையும் பரிசாக கொடுத்தார் அடுத்த கணம் அரண்மனை ஜோதிடர்களை வரவழைத்து குழந்தைகள் பிறந்த வேலையை சொல்லி ஆருடம் கேட்டார் வந்த ஜோதிடர்கள் அக்குழந்தைகள் பிறந்த நேரத்தை கணக்கிட்டு உலகத்துக்கு நேர்ந்துள்ள வருத்தம் யாவும் இப்புதல்வர்களால் நீங்கும் என்று அப்புதர்வர்கள் பிறந்த வேலையை பாராட்டினார்கள் பிறகு தசரதர் தனது குலகுருவான வசிஷ்டருடன் தேவிமார்களின் அருகில் சென்று தமது குமாரர்களின் அழகிய திருமுகத்தை கண்டார் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார் அதன் பயனாய் கோயில்களுக்கு கூடுதல் நிலங்களை வழங்கினார் ஏழு வருடங்களுக்கு அயோத்தி மக்களின் வரியை நீக்கினார் தனது பொக்கிஷ சாலைகளை திறந்து வரியவர்களுக்கு வாரி வழங்கினார் சிறையில் இருந்த போர்க்கைதிகளை எல்லாம் விடுதலை செய்தார் அக்குழந்தைகள் பிறந்த பதிமூன்றாம் நாளில் பெயர் சூட்ட எண்ணி தனது குலகுருவான வசிஷ்டரிடம் தெரிவித்தார் தசரதர் வசிஷ்ட முனிவர் மன்னரின் வேண்டுகோளை ஏற்று தானே அக்குழந்தைகளுக்கு பெயர் சூட்டத் தொடங்கினார் கோசலை பெற்ற மைந்தனுக்கு ராமன் என்றும் கைகேயின் மைந்தனுக்கு பரதன் என்றும் சுமித்ரையின் முதல் புதல்வனுக்கு லக்ஷ்மணன் என்றும் இரண்டாவது புதல்வனுக்கு சத்ருகன் என்றும் பெயரிட்டார் புதல்வர்களுக்கு பெயர் சூட்டு விழா முடிந்ததும் வந்தவர்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்து படைத்தார் தசரதர் மேலும் தசரதகுமாரர்கள் நால்வரும் இனிய மழலை சொற்களை பேசி எல்லோருடைய மனதையும் மகிழச் செய்தார்கள் இருள் நீக்கும் சூரியனைப் போல இங்கும் அங்கும் தவழ்ந்தார்கள் பூமாதேவி அவர்களை தாங்கிய பெருமையை பெற்றார் அக்குமாரர்களுக்கு தகுந்த வயது நெருங்கியவுடன் வேதங்கள் கூறிய முறைப்படி உபநயத்தை செய்து வைத்தார் வசிஷ்டர் பிறகு அவர்களுக்கு தனுர்வேதம் ஆயுர்வேதம் மந்திரோபதேசம் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் தேர் ஏற்றம் முதலாக சத்திரியர்களுக்கு உரிய மற்ற வித்தைகளையும் முறைப்படி கற்றுக் கொடுத்தார் தசரத குமாரர்கள் நால்வரும் வசிஷ்டர் அருளை வித்தைகளை ஐயம் இல்லாமல் கற்றுத் தேர்ந்தார்கள் ராமனுக்கு எல்லா தம்பியர் மீதும் அன்பு இருந்தாலும் லக்ஷ்மணன் மீது மட்டும் அதிக பாசத்துடன் பழகினான் லட்சுமணனும் அப்படித்தான் ராமன் மீது அதிக பாசத்துடன் இருந்தான் ராமபிரானும் இளைவன் லக்ஷ்மணனும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் எப்பொழுதும் மேகங்கள் தவிழ்கிற சோலைகளிலும் தடாகங்களிலும் கூடி விளையாடித் திரிந்தார்கள் அதேபோல மறுபுறம் பரதனும் சத்துருக்கனும் இறை பிரியாமல் இருந்தனர் அவ்விருவரும் தேரின் மீதும் குதிரைகளின் மீதும் ஏறினாலும் சாஸ்திரங்களை கற்கும் காலத்திலும் ஒரு கணப்பொழுதும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருந்தார்கள் அந்நான்கு புதல்வர்களும் தினந்தோறும் காலைப்பொழுதில் நகரத்துக்கு வெளியே உள்ள சோலைகளில் வசிக்கும் முனிவர்களிடம் சென்றார்கள் அவர்களோடு பேசி பல நூறு பொருள்களையும் கேட்டு அறிந்தார்கள் மாலை பொழுதில் நகரத்துக்கு மீண்டும் திரும்பி வந்தார்கள் அயோத்தி மக்கள் அனைவரும் அந்த அரசகுமாரர்கள் நால்வரும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என தினமும் தங்கள் குல தெய்வங்களை பிரார்த்தனை செய்தனர் இவ்வாறு ராமபிரானின் இளமை காலம் அயோத்தி மக்களும் தம்பிமார்களும் முனிவர்களும் சூழ்ந்திருக்க இனிதாக கழித்தது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவுற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்